Hi guys. Hi guys. Today samiyal. Enna samiyal? Potato kelangu. Serthu oru kolambu seiya porom. Kolambu. Spicy. Hi guys. Vandu pathina vengayam, thakkali, pachai molaga, inji poondu anaithiyum nalla paste arachi vechikrom. Adukapramettukku pathina urula kelangu, kelangu, karuppilla. Idu ellathiyum nalla wash panni urula kelangu kelangiyum nalla பாயில் பண்ணி அதை எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். ஓகேங்களா, வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கொள்ளவும். பட்டை, லவங்கம் அண்ட் கடல் பாசி, அன்னாசி மூக்கு அனைத்தும் சேர்த்து வறுத்து கொள்ளவும். வறுத்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து கொள்ளவும். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிளறி விடணும். அதே மாதிரி நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுணும். மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் அப்புறம் என்ன போடணும்? கொத்தமல்லி தூள். கொத்தமல்லி தூள் அடுத்து மிளகாய் தூள். சரி, மிளகாய் தூள் அப்புறம் அது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. தேவையான அளவுக்கு உப்பு. தேவையான அளவு. தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு போட்டு. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு. நல்லா கிளறி விட்டு வேக வைக்கணும். வேக வைக்கணும். நல்லா கிளறி விட்டு. நல்லா கிளறி விட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசம் போற அளவுக்கு. என்ன பண்ணும்? மசாலாவோட பச்சை வாசம் போற வரைக்கும். மசாலாவோட பச்சை வாசல போனோம் அது வரைக்கும் நல்லா கொஞ்ச நேரம் சரியா கொதிப்பு வைக்கணும். சரி, முடிஞ்சு 5 நிமிஷம் வெயிட் பண்ணும். 5 நிமிஷம் வெயிட் பண்ணு गाइस. गाइस நல்லா பச்சை வாசம் வாசம் போற வரைக்கும். போற வரைக்கும் நல்லா வணக்கியாச்சு. ஏய், நல்லா வணக்கியாச்சு. இப்போ எப்ப தேவையான அளவு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்த போறோம். தண்ணி ஊத்த போறோம். தண்ணி ஊத்த போறோம். அவ்வளோதான், முடிஞ்ச முடிஞ்ச. ஆ சரி கைஸ், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு பாயில் வர மாதிரி விட்டு மூடி போட்டு மூடி விடலாம். ஓகேவா? ஹாய் கைஸ், நல்லா குழம்பு வந்து நல்லா வெந்து கொதிக்குது. கொதிக்கிறப்ப இப்போ வந்து நம்ம வேக வச்சுருந்த கிழங்கும் உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டு அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே மூடி வச்சிட்றோம். ஒரு 15 நிமிஷம் அதுக்கப்புறமேட்டுக்கு திறந்து பார்ப்போம். நல்லா குழம்பு வெந்து உருளைக்கிழங்கும் கிழங்கும் நல்லா வெந்திருக்குது. இப்போ நல்ல டேஸ்ட்டும் நல்லா வந்திருக்குது. இதோட கொஞ்சம் மேலாமல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு மேலாமல் ஒரு கிண்டி கிண்டி விட்டுறோம். நல்லா கிண்டி விட்டுட்டு கிரேவி நல்லா திக்காக வந்திருக்குது. ஸோ கொத்தமல்லியை தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி விட்டுடலாம். கம கம சமையல் ரெடி.